இப்போ அமேசான் பிரேம்ல ஆனந்த் தேவர்கொண்டா நடிச்சு வினோத் அண்ணாடோஜு இயக்கத்தில் வெளியான மிடில் கிளாஸ் மெலடிஸ் அப்படிங்கிற தெலுங்கு மூவியோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். சரி, படத்தோட ஒன்லைனர் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். சிட்டியில் எப்படியாச்சும் ஒரு ஹோட்டல் ஆரம்பிக்கணும், அதுக்கப்புறம் ஹீரோயினை திருமணம் பண்ணணும் அப்படின்னு ஒரு லட்சியத்தோடு இருக்கிற ஹீரோ உயிருக்கு உயிராக காதலித்த பொண்ணோட ஜாதகம் மேட்ச் ஆகலை அப்படின்னு, அந்த பொண்ணே வேணாம் அப்படின்னு சுற்றிக்கிட்டு இருக்க ஹீரோவோட ஃப்ரெண்டு ஒருத்தர்கிட்ட சீட்டுக்கு பணம் கொடுத்து ஏமாற்றப்பட்ட வயசான பெரியவர் அப்படின்னு அந்த கிராமத்தில் இருக்கிற மிடில் கிளாஸ் மக்களோட வாழ்க்கை தான் மிடில் கிளாஸ் மெலடி படத்தோட ஸ்டோரி. படத்தில் விஜய் தேவர்கொண்டாவோட தம்பி ஆனந்த் தேவர்கொண்டா தான் ராகவா அப்படிங்கிற ஒரு கேரக்டரில் பண்ணியிருப்பார். அந்த கேரக்டர் பார்த்திங்கன்னா அந்த கிராமத்திலே அவர் தான் ரொம்பவே ஒரு டேஸ்டான சட்னி வைக்கிற மாதிரி ஒரு கேரக்டரு. அதனால் நம்ம சிட்டியில் போய் ஒரு ஹோட்டல் ஆரம்பிக்கணும், நம்ம பெரியால் ஆகணும் அப்படின்னு சுற்றிக்கிட்டு இருக்கிற ஒரு பையன். அதே மாதிரி படத்தில் ஹீரோயினான வர்ஷாவோட கேரக்டர் பார்த்திங்கன்னா ஸ்கூல் படிக்கும்போதுலேருந்தே ஆனந்த் தேவர்கொண்டாவை ஒன் சைடாக காதலிச்சுட்டு சுற்றிட்டு இருக்கிற ஒரு இன்னசெண்டான பொண்ணு. படத்தில் பிடிச்ச சீன் என்னென்னா, வர்ஷா வந்து ஆனந்த் தேவர்கொண்டாட்ட ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம் சொல்லணும் அப்படின்னு கால் பண்ணுவாங்க. அந்த சீனை பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு ஃபன்னாக இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும், செம்ம ஜாலியாக இருக்கும் அந்த சீனு. சரி, படத்தோட பாசிட்டிவ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். படத்தில் எனக்கு மெயினான பாசிட்டிவாகப்பட்ட விஷயம் என்னென்னா, ரொம்பவே ஒரு சிம்பிளான ஸ்டோரியை ஸ்க்ரீன் பிளேயில் எந்தளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக காட்ட முடியுமோ அந்தளவுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக காமிச்சிருப்பார் டைரக்டரு. அந்தளவுக்கு சூப்பராக ஸ்க்ரீன் பிளே பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாதிரி படத்தோட இன்னொரு பாசிட்டிவான விஷயம் என்னென்னா, ஹீரோ ஹீரோயினுக்கு தான் எல்லா படத்துலையும் ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க, ஆனால் இந்த படத்தில் எல்லா கேரக்டருக்குமே ரொம்பவே இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாதிரி படத்தோட மியூசிக் ரொம்பவே சூப்பராக போட்டிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். அந்தளவுக்கு கேட்குறதுக்குலாம் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. எனக்கு தெலுங்குலாம் தெரியாது, ஆனால் கேட்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. அதே மாதிரி படத்தில் வர்ஷா அவங்களோட கேரக்டரை ரொம்பவே சூப்பராக பண்ணியிருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். 96 பார்த்தது, அதுக்கப்புறம் இந்த படத்தெலாம் பார்த்தேன், நல்லாவே நடிச்சிருந்தாங்க, ரொம்ப இன்னசென்ட்டாகவும் நடிச்சிருந்தாங்க, அவங்களோட எக்ஸ்பிரஷனாக இருக்கட்டும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதே மாதிரி படத்தில் ஒரு வயசான தாத்தாவோட கேரக்டர் இருக்கும், அந்த கேரக்டரையும் சூப்பராக காமிச்சிருக்காரு டைரக்டர் அப்படின்னு தான் சொல்லணும். நல்லா இருந்துச்சு அந்த கேரக்டரும். இந்த மாதிரி படத்தோட சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸ் எல்லாமே இம்பார்ட்டண்டாக இருந்ததால் படத்தோட அதெல்லாம் ஒரு கூடுதல் பலன்ட்டு கூட சொல்லலாம். இதெல்லாம் தான் படத்தோட பாசிட்டிவாகப்பட்ட விஷயம். சரி, படத்தோட நெகட்டிவ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆனந்த் தேவர்கொண்டாவோட ஆக்டிங் பார்த்திங்கன்னா இப்போ தான் ஏதோ நடிக்க கற்றுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். அந்த மாதிரி தான் நடிச்சிருக்காரு, எல்லா சீனுக்கும் ஒரே ரியாக்ஷனை தான் கொடுக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். அந்தளவுக்கு ஒரு ஒஸ்டான பெர்ஃபார்மன்ஸாக தான் கொடுத்துருந்தாரு. இது மட்டும் தான் படத்தில் நெகட்டிவாகப்பட்ட விஷயம். மற்றபடி உண்மையிலே ஒரு நல்ல ஜாலியான படம் தான், ரொம்பவே ஒரு ஜாலியாக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். சரி, படம் ஓவராலாக எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, உண்மையிலே ஒரு நல்ல என்டர்டெயின்மெண்ட் மூவின்னு தான் சொல்லணும். நல்லா இருந்துச்சு படம், கண்டிப்பாக எல்லா வித ஆடியன்ஸுக்கும் இது ஒரு நல்ல என்டர்டெயின்மெண்ட் மூவியாக இருக்கும்.